வணக்கம் இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஒரு கேள்வி நான் உங்களை எல்லோரையும் கேள்விகள் கேட்க சொல்லியிருந்தேன் அந்த கேள்விக்கு ஒரு பதில் அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா மனுஷன் வந்து பூமியில் பிறக்கிறதே பாவ புண்ணிய கணக்குகளை தீர்க்கறதுக்காக தானே அப்புறம் இறந்த பிறகும் நம்முடைய கர்மாக்கள் தொடருமா அப்படி தொடர்ந்து அப்போ நம்ம இங்கே எதுக்கு திரும்பி திரும்பி பிறந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்றது அவருடைய கேள்வி ஸோ சித்தகுரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதுக்கு வந்து பிறந்த மனிதன் எவனும் பாவம் செய்யாமல் இருக்க இருக்கிறதுக்கு அவங்களால் முடியல இப்போ வந்து பாவம் வந்து இறந்த பிறகு ஏன் தொடருதுன்னா நம்ம இங்கே பாவங்கள் செய்கிறதுனால ஸோ ப இற நம்ம பிறந்ததே அந்த கணக்குகளை முடிக்கத்தான் ஆனால் நம்ம இங்கே வந்து திரும்பவும் பாவங்கள் செய்கிறதுனால நம்ம வந்து திரும்பவும் 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 அந்த அந்த பாவ கணக்குகள் நம்ம இறப்புக்கு பிறகும் தொடங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தொடருது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ பார்த்திங்கன்னா ஏன் வந்து இப்போது நான் கேட்டேன் அப்போ வந்து நம்ம இங்கே கணக்கு முடிச்சிட்டோன்னா பாவ கணக்குகளை முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு தொடராதா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக தொடராது அப்படின்னார் ஆனால் நீங்கள் வந்து இங்கே இங்கே வந்து பிறந்ததுக்கப்புறம் நான் பாவத்து தான் நான் இங்கே பூமியில் பறந்துருக்கேன்னு சொல்லி உணரணும் முதல்ல நீ உணர்ந்தேன்னா உணர்ந்து வெறும் உணர்ந்துட்டால் மட்டும் பாவக்கணக்குகள் தீர்ந்துடாது இல்லை உணராவிட்டாலும் பாவக்கணக்குகள் தீராது எப்படியானாலும் பாவக்கணக்குகள் இறந்த பிறகு தொடரத்தான் செய்யும் அப்படின்ட்டார் எப்போ வந்து நம்மளை வந்து பாவக்கணக்குகள் இங்கேயே முடியும் அப்படின்னா நமக்கிட்டே இருக்கக்கூடிய ஆணவம் கோபம் இதை வந்து இதை வந்து குறைக்கணும் இதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அன்பை கூட்டிக்கணும் நம்ம வந்து நான் பாவத்தினால தான் நான் பூமியில் பிறந்தோன்னு உணர்ந்துடுறோம் அப்போ நம்ம என்ன பாவம் வேணால் செஞ்சுருக்கட்டுமே இங்கே நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆணவத்தை கோபத்தை குறைச்சிட்டு அன்பை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விஷயத்துலேயுமே அன்பை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய பாவ கணக்குகள் குறையும் இல்லை நான் உணர்ந்துட்டேன் நான் வந்து இதெல்லாம் நான் செய்யலை அப்படின்னா அப்போவும் நீ தொடரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ அடிப்படையில் என்னெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னா எப்படி வந்து அன்பு காட்டுறது இப்போ த இந்த பாவம் வந்து எப்படி அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாய் தந்தை இடம் வந்து அன்பு செய்யாத ஒருத்தன் அந்த கடமையை செய்யாத ஒருத்தனுக்கு பாவக்கணக்குகள் அதிகமாகுது அதே மாதிரி வந்து குடும்பத்தில் பிரிவுகளை உண்டாக்குனா அதுவும் ஒரு பாவம் அப்புறம் வந்து ஒரு மனுஷனுக்கு எதிராக வந்து குற்றம் சொல்கிறதே பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறமா வந்து நம்ம கூட பிறந்தவங்களுக்கு பாவம் செய்கிறது சொத்துக்களை எடுத்துக்கிட்டு பாவம் செய்கிறது அவங்களை கொடுக்காம அவங்கள கஷ்டப்படுத்துறது இது எல்லாமே பாவக்கணக்கில் தான் வரும் அப்படின்றது சொல்லப்படுது மனைவிக்கு துரோகம் செய்கிறது மனைவி கணவனுக்கு துரோகம் செய்கிறது எல்லாமே பாவக்கணக்கு தான் அப்போ வந்து நம்ம இங்கே உணர்ந்துட்டாலும் நம்மளை இறந்த பிறகு இந்த பாவங்கள் தொடரத்தான் செய்யும் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்போ வந்து இன்னொன்று வந்து என்னென்னா உனக்கு கிடைத்தது ஆசை வந்து பெரும் பாவம் அப்படின்னு சொல்கிறார் என்னென்னா உனக்கு கிடைத்ததை விட்டுட்டு நீ கிடைக்காத ஒன்றுக்கு ஆசைப்படும் போது அது பெரும் பாவம் அப்படின்றார் அது பிறருடையது அது வந்து அது அடுத்தவங்களுடையது அது வந்து இச்சைக்கு உட்பட்டது இல்லையா இப்போ வந்து ஜென்ரலாக வந்து தம் மனைவியை வந்து அழகி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வர்ணிக்கலாம் ஆனால் ஒரு அழகியாக இருக்கிறவளை பார்த்து இவ்வளோ தான் என் மனைவியாக வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைக்கவே முடியாது அப்படி சொல்கிறது பெரும் பாவம் அப்படின்றார் மனைவியை வந்து வர்ணிக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அழகியானவ தான் எனக்கு மனைவியாக வரணும் இவ தான் எனக்கு மனைவியாக வரணும் இந்த அழகி அப்படின்னு நினைக்கிறது பெரும் பாவம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்து ஒருத்தன் ஒருத்தனை பார்த்து வந்து நீ ரொம்ப நல்லவன் நினைச்ச நான் நீ இவ்வளோ மோசமானவனாக இருக்கியே அப்படின்னு நம்ம சொல்றது கூட பாவமா ஏன்னா அவன் வாழ்க்கையை அவன் வாழ வந்திருக்கான் அவன் வாழ்க்கையை நீ கையில் எடுக்கிறது தப்புன்னு சொல்கிறாரு அப்போ வந்து கோவ ஒரு ரொம்ப கோவக்கார அவங்ககிட்ட போயிட்டு நீ ரொம்ப சாந்தமானவன் நினச்சேன் நீ இவ்வளோ கோவப்படுறியே அப்படின்னு சொல்கிறது வந்து அது பெரும்பாவம் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா வந்து அவன் கோவக்காரன் தான் அதை வந்து நீ முட்டாள நீ வந்து அவன் சாந்தமானவன் நினச்சிக்கிறதுனால எந்த வகையில் அது நியாயம் அதுவும் ஒரு பாவக்கணக்கு தான் அப்படின்றார் அப்போ வந்து என் அந்த ஆசை வந்து பெரும் பாவம்னு சொல்லிட்டார் இல்லையா அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கலையோ அது நம்மளது இல்லை அது நம்மளுக்கு இறைவன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுடணும் விடாமல் வந்து நம்ம பண்ணும்போது தான் அதை தேடி அலையும் போது தான் அது பெரும் பாவத்தில் கொண்டு போய் விடுது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வந்து அன்பு செய்யணும் அப்படின்றார் எல்லாத்துக்கும் ஒரே இது வந்து அன்பு இப்போ வந்து செலவே இல்லாமல் அம்மா அப்பா கிட்ட அம்மா சாப்பிட்டியா அம்மா மாத்திரை போட்டியா அம்மா நான் அம்மா உடம்பு எப்படி இருக்குது அப்பா கிட்ட அதே மாதிரி தான் அப்பா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஒரு வார்த்தை டெய்லி அன்போடு நீங்கள் செய்யறதுக்கு செலவே கிடையாது இல்லையா யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு வயதான பாட்டியும் யாரையோ பார்க்குறோம் அவங்கக்கிட்ட பாட்டி சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு செலவே கிடையாது எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கும் சாப்பிட்டிங்களான்னு கேட்கறதுக்கும் அஞ்சு பைசா செலவு இல்லை நம்மக்கிட்ட ஆனால் ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா அன்பு தான் அப்போ அந்த அன்பு ஒன்று இருந்துட்டாலே மற்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து பாவக்கணக்குகளை கழிச்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு சித்தகுரு இப்போ திடீர்னு வர்ற கோபம் ஒன்று அப்போ தேவை தேவையில்லாத ஒன்றை வந்து யோசிக்காமலே பேசுறது பெரும்பாவோன்றார் திடீர்னு வர கோவம் பாவமாக தே தேவையற்றதை யோசிக்காமலே பேசுவதும் பாவமா இதைத்தான் வந்து வள்ளலார் வள்ளலார் சொல்லியிருக்காரு சாய்பாபா சொல்லியிருக்காரு நபிகள் சொல்லியிருக்காரு இயேசு சொல்லியிருக்காரு புத்தர் சொல்லியிருக்காரு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு கிருஷ்ணரும் சொல்லியிருக்காரு இதில் கடைசியில் வந்து இங்கே சித்தகுருவும் சொல்கிறது இதுதான் என்னன்னா அன்பு ஒன்று ஒன் அன்புன்ற ஆயுதத்தை கையில் எடுங்க இந்த அன்பு ஒன்று தான் எல்லாத்தையுமே மாற்றக்கூடியது உங்களுடைய கர்மாவை மாற்றக்கூடியது எதுன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்பு ஒன்று தான் அப்படின்றார் வேறு எதுவுமே உன்னுடைய கர்மாவை மாற்றாது நீ எவ்வளோ வேணால் பாவங்கள் செஞ்சிரு முற்பிரிவிலையோ எப்போது நீ எவ்வளோ இந்த பிரிவையிலையோ கூட நீ எவ்வளோ வேணால் பாவம் செஞ்சிரு நீ வந்து எல்லாருக்கிட்டையும் அன்புன்றதை வந்து அஞ்சு பைசா செலவில்லாமல் நீ வந்து எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறியோ எல்லாேருக்கும் என்ன தேவை நம்மளும் வந்து ஒரு நாளைக்கு இறக்க தான் போகிறோம் ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாருக்கிட்டேயும் அன்பு செஞ்சோம் அப்படின்னா எல்லா பாவங்களும் இங்கேருந்து நம்மளுக்கு இறந்த பிறகு நம்மளுக்கு கண்டினியூ ஆகாது அப்படின்றார் இதுக்கு நான் என்ன சொன்னேன்னா அப்போ மனுஷங்க பூமியில் வாழ்கிறதே கட்ட கஷ்டமாச்சேன் அப்படின்னா அதனால தான் திரும்பி 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 பிறவிகள் எடுக்கிறீங்க அப்படின்றார் திரும்பி 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 பிறவிகள் ஏன் வருது இந்த பாவங்களை கழிக்க தான் வரீங்க மறுபடியும் இங்கே வந்து மறுபடியும் நிறைய பாவங்களை சேர்த்துக்கிட்டு போகிறீங்க பாவம் செஞ்சு தான் நான் பூமிக்கு வந்தேன்னு உணர்ந்துட்டீங்க உணர்ந்த அப்புறம் எந்த பாவம் வேணால் இருக்கட்டும் அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாருக்கிட்டேயும் வெறும் அன்பு மட்டும் செலுத்துங்க அன்பு செலுறத்துக்கு உங்களுக்கு என்ன காசு பணம் தேவையா ஒன்றுமே கிடையாதுல்ல முதல்ல உங்கள் குடும்பத்திலேருந்து அன்பு செலுத்துங்க மனைவியோட செலுத்துங்க குழந்தைகளோட இருங்க உடன்பிறப்புகளோட அன்பாருங்க அம்மா அப்பா கிட்ட அன்பாருங்க தாத்தா பாட்டிக்கிட்ட அன்பாருங்க அன்புன்ற ஒரே ஒரு ஆயுதம் மட்டும் தான் உங்களுடைய கர்மாவை குறைக்க முடியும் இறந்த பிறகும் உங்களுடைய கர்மா அவங்கள தொடர்ந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த அன்புன்ற ஆயுதத்தை கையில் எடுங்க அப்படின்னு சொன்னார் இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆனால் வந்து எல்லாருமே வந்து என்னென்னா அந்த மாதிரி வாழ முடியாதுன்றதும் ஒரு நீதி இருக்குது ஏன்னா வந்து வெறும் அன்பு மட்டும் எடுத்துட்டு யாராவது ஏதாவது சொன்னால் நம்ம இந்த கணத்தை அடித்தா அந்த கணத்தில் காட்டுற காட்டுற அளவுக்கு மனுஷங்க யாருமே கிடையாது இன்னைக்கு அதனால தான் எல்லாருமே சித்த பெருமக்கள் எல்லாருமே வந்து இதுக்கு போயிடுறாங்க ஹிமாலயஸ்க்கு இந்த மாதிரி மலையடிவாரங்களுக்கு போயிட்டு அவங்க தனியாக உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா வந்து இந்த பூமியில் இந்த மாதிரி வாழ்கிறது கஷ்டம் மனுஷங்க முன்னாடி அப்படின்றதுனால தான் அவங்க வந்து தனித்துவமாக போய் நின்று வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பாவ பாவத்து புண்ணியங்களால் தான் நம்ம பூமியில் பிறந்திருக்கோம்னு சொல்லிட்டு அப்போது நம்ம இதை தீக்கிறதுக்கு என்ன வேலைன்னா வெறும் அன்பு செய்கிறது மட்டும்தான் அந்த அன்பு செய்கிறதுன்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுங்க எல்லாரும் இறந்த பிறகும் நம்ம இந்த பாவக்கணக்களுக்குள்ளே நுழையாமல் நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்கிறார் சித்தகுரு அவர் சொன்னதை அவர் எங்களுக்கு சொன்னார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் யாரால் முடியுமோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணலாம் எனக்கே எடுத்திங்கன்னா நான் நிறைய விஷயங்களில் மாறியிருக்கேன் இந்த அன்புன்ற விஷயங்களில் எல்லாருக்குள்ளேயும் மாற்றங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த அளவுகள் நம்மளுக்கு தெரியாது இது போதுமா போதாதான்ற விஷயம் நம்மளுக்கு தெரியல ஸோ எல்லாருக்குள்ளேயும் மாற்றங்கள் வரத்தான் செய்யும் இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மாற்றங்கள் வரத்தான் செய்யும் அதனால் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்